அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பெரியநாயகம் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு காரசாரமான செட்டிநாட்டு நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கல வாங்க நண்டு கிரேவி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்துக்கிறேன் நான் கடையிலேயே வந்து நல்லா சுத்தம் பண்ணி வாங்கிட்டேங்க இப்போ நண்டு கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மிளகு சேர்த்திரலாங்க கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்திரலாங்க இதை வந்து நம்ம வறுத்துக்கலாங்க ஒரு லைட்டா ஒரு 2 நிமிஷம் மணம் வர வரை வறுத்தா போதும் पाती मन वर आरमीच नम समय एचर मुड़ी इत सेलांग सेटी और निम्स वतक विटिटे अड़प आफ पड़ वो नम नईस अरेक पेस्ट वो अरेचेट कड़ा अड़पे वे कुछ सेतको वंगय वदकान सेतको ना का अरे स्पून अल्प कड़ सेको கடுகு வச்சது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெங்காயம் நீங்க எந்த அளவுக்கு வேணா சேர்த்துக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கனது ஒரு 2 நார்மல் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிற நீலவாக்குல அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த கரண்டில 2 கரண்டி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துறேன் நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா சட்னி யூஸ் பண்ணுவோம் அந்த கரண்டில ஒரு 2 கரண்டி அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துறேன் நாம எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவு கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் சேர்த்தினா போடுங்க இதல வந்து ஒரு கரண்டி அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசன வர வரை எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலா பவுடரோட பச்சை வாசன எல்லாம் போகட்டும்ங்க நல்ல கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதல சேர்த்துடலாங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இதல வந்து 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க நல்ல குழம்பு கொதிச்சு பச்சை வாசன போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை புளி வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சு வச்சிருக்கறங்க அது இது கூட சேர்த்துறலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தவரோ நம்ம நண்டை வந்து பிச்சு சேர்த்துக்கலாங்க அப்படியே சேத்தனாலும் சேத்தல பிச்சு சேத்துறப்ப பாத்தீங்கன்னா அதோட சாறு வந்து நல்லா இறங்குங்க குழம்புல நண்டை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிரலாங்க நல்லா கொதிச்சு நண்டு வெந்து வரட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நண்டு வெந்து வந்துருச்சு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயி வந்துருச்சு கலர் சேஞ்ச் ஆயி வந்தா நல்லா நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் சுவையான நல்ல காரசாரமான செட்டிநாட்டு நண்டு கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க நல்ல சளி பிடிச்சிருந்தா இந்த நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிடுறப்ப சளி பழுத்து நல்லா வெளியில வந்துருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க